நெல்லை மேம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இம்ரான்கான். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கும் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த சஜிதா பேகம் என்பவருக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஒரு ஆண் ஒரு பெண் என 2 குழந்தைகள் உள்ளன. இம்ரான்கானுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக சஜிதா பேகம் தாய் வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவி வீட்டுக்கு சென்ற இம்ரான்கான் மனைவியுடன் பேசி ஒற்றுமையாக இருக்கலாம் என தெரிவித்து அவரை வெளியே அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இம்ரான்கான் தனது 2 சக்கர வாகனத்தில் அவரது மனைவியை அழைத்து கொண்டு டவுன் பகுதியிலிருந்து பேட்டை செல்லும் சாலையில் அமைந்துள்ள குளத்தங்கரை முகைதீன் மீரா சாஹிப் தர்காவிற்கு வந்துள்ளார். அங்கு இருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது இம்ரான்கான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவி சஜிதா பேகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். பிறகு அங்கிருந்து எதுவும் நடக்காதது போல வெளியே வந்த இம்ரான்கான் தனது 2 சக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். தர்காவில் அலறல் சத்தம் கேட்டு தர்கா அருகே கடையில் இருந்த சிலர் பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததோடு இரத்த வெள்ளத்தில் இருந்த சஜிதா பேகத்தை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பைக்கில் தப்பி சென்ற கணவன் இம்ரான்கான் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். எதற்காக மனைவியை கொலை செய்தார், என்ன காரணம் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் அமைந்திருக்கும் தர்காவில் மனைவியை கணவனே கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.